குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். பளிச்சென இருந்த கார்ன் சாண்ட்விச், பிரித்ததும் வந்த பேட் ஸ்மெல், பிரெட்டுக்குள் இருந்த பச்சை பொருள், அதிர்ச்சியில் உறைந்த குடும்பத்தார், வீதியை கிளப்பும் ஹோட்டல்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ளது நரசிங்கபுரம். இந்த பகுதியில் உள்ள கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் மணி. இவருக்கு மகள் ஒருவர் இருக்கிறார். இவர் அவ்வப்போது விரும்பிய உணவு வகைகளை ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்து வரவழைத்து சாப்பிடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆத்தூர் உடையார்பாளையத்தில் செயல்பட்டு வரும் உணவகத்தில் ஆன்லைன் மூலமாக தனக்கு பிடித்த கார்ன் சீஸ் சாண்ட்விச் என்ற உணவு பதார்த்தத்தை ஆர்டர் செய்திருக்கிறார். பசியோடு காத்திருந்த அவருக்கு குறித்த நேரத்தில் வீடு தேடி உணவும் வந்துள்ளது. அதனை வாங்கிய மணி குடும்பத்தினர் ஆசையோடு பிரித்துள்ளனர். அப்போது அந்த உணவை பிரித்த உடனே அதிலிருந்து துர்நாற்றம் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மணி குடும்பத்தினர் இந்த துர்நாற்றம் உணவில் இருந்துதான் வருகிறது என்பதை உறுதி செய்து கொண்டு சாப்பிடாமல் தவிர்த்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பார்சலின் உள்ளே இருந்த பிரெட்டில் ஒன்று பச்சை நிறத்தில் இருந்துள்ளது. ஒருவேளை அது சாசாக இருக்கக்கூடுமோ என நினைத்து அந்த பிரெட்டை பிரித்து பார்த்துள்ளனர். ஆனால் அதில் சாஸ் இருப்பதற்கான எந்த தடயமும் இல்லை. மேலும் அதில் பூஞ்சை உருவாகியது போன்று இருந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த மணியின் மகள் தனது அப்பாவிற்கு செல்போன் மூலமாக தொடர்பு கொண்டு வீட்டுக்கு வரவழைத்துள்ளார். அப்போது அங்கு வந்த மணியிடம், தாங்கள் ஆன்லைன் மூலமாக கார்ன் சீஸ் சாண்ட்விச் ஆர்டர் செய்திருந்தோம், ஆனால் அந்த பார்சலை பிரித்தவுடன் அதிலிருந்து துர்நாற்றம் வருகிறது என கூறிய அவர், இதனை எந்த கடையில் வாங்கினார்கள் என்ற விவரத்தையும் கூறியுள்ளார். அதன் பின்னர் அந்த பார்சலை எடுத்துக்கொண்டு சாண்ட்விச் கடைக்கு சென்றுள்ளார் மணி. அப்போது அந்த கடையில் இருந்த ஊழியர்களிடம் இது குறித்து கூறி பார்சலையும் காண்பித்துள்ளார். ஆனால் அவர் கூறுவதை சரியாக புரிந்து கொள்ளாமலும் தங்களது தவறை நினைத்து வருந்தாமலும் கடைக்காரர்கள் இது இப்படிதான் இருக்கும் என்று அப்படியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மணி மற்றும் அவரின் குடும்பத்தினர் அங்கிருந்த மேலும் சிலரிடம் இந்த உணவை காண்பித்துள்ளனர். அப்போது அந்த உணவை சோதித்து பார்த்தவர்களும் ஆமாம், துர்நாற்றம்தான் வீசுகிறது என கூறியுள்ளனர். இதனால் அந்த கடைக்காரருக்கும் மணி குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த செய்தி ஊடகங்களுக்கு தெரிந்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற செய்தியாளர்கள் அந்த சிறுமியிடம் என்ன நடந்தது என கேட்டுள்ளனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சிறுமி, தான் ஆன்லைன் மூலமாக கார்ன் சீஸ் சாண்ட்விச் ஆர்டர் செய்திருந்தேன் எனவும், ஆர்டர் செய்து சிறிது நேரத்திலேயே அது வீட்டுக்கும் வந்துவிட்டது எனவும் கூறும் அவர், அந்த பார்சலை பிரித்ததும் அதிலிருந்து துர்நாற்றம் வீசியதாகவும், அப்போது அதில் இருந்த பிரெட்டில் ஒன்று பச்சை நிறத்தில் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அந்த பிரெட் கெட்டுப்போன பிரெட்ஜாக இருக்கிறது என்பதால் அதனை திருப்பி அனுப்பியதாகவும், ஆனால் கடைக்காரர்களோ அது அப்படித்தான் இருக்கும் என மிகவும் அலட்சியப்படுத்துவதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ந்து பேசிய சிறுமி, இதுபோன்ற கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்டு ஆபத்தான பிறகு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட அதற்கு முன்பாக இதுபோன்ற கடைகளில் சோதனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். சேலம் பகுதியில் ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்த உணவு கெட்டுப்போன நிலையில் இருந்த காரணத்தால் கடைக்காரருக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தால் அங்கு சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் இருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் சீஸ் சாண்ட்விச், கார்ன் சீஸ் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைனில். ஒரு 4 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். 4:55 டெலிவரி ஆச்சு. வந்ததுமே ஒரு மாதிரி, வாங்கும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல்ல இருந்தது. என்ன, ஓகே நார்மலாக தான் ஏதோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப ஸ்மெல் அதிகமாக வந்துச்சு. என்னான்ட்டு பிரெட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ க்ரீனாக ஒன்றும் இருந்தது. அது ரொம்ப செக் பண்ணி திரும்பி திரும்பி பார்த்தப்போ ஏதோ சாஸ் கூட தடவி இருக்கலாம் மேபி, ஆனால் அப்படி எதுவும் இல்லை. சாஸ் தடவி இருந்தா ஸ்மெல் அதிகமாக இருந்தது. சாஸ் தடவி இருந்தால் இன்னொரு பிரெட் மேலே கண்டிப்பாக அது ஒட்டிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஒரு பிரெட் மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃபவுல் ஸ்மெல்லா கெட்டு போய் ஃபங்கஸ் வந்து அப்படி இருந்தது. அப்புறம் உடனே அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்தது. உடனே கடைக்கு போய் கேட்டதப்ப இல்லை, அப்படிலாம் இல்லை,
எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கடையில போய் நாங்க கேட்டோம், ஆனா அவங்க வந்து ஃபுட் இப்படிதான் இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது சீஸ் அந்த மாதிரி ஏதோ சமாளிக்கிறாங்க, ஆனா அப்படிலாம் எதுவும் இல்ல. தெரியாம சாப்பிட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வயிற்று கோளாறு இந்த மாதிரி நிறைய இதா ஆயிருக்கும். இதனால கண்டிப்பா நான் வந்து ஃபுட் ஆபீசர்ஸ்கிட்ட வந்து கண்டிப்பா இதுக்கு ஆக்ஷன் எடுத்து கரெக்டா இந்த மாதிரி திருப்பியும் நடக்காம இருக்கு பாத்துக்கிறதுக்கு கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ். ஸோ நான் பாப்பிஸ் லப் அப்படிங்கிற கடையில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கடையிலேருந்து தான் இப்படி வந்தது. கடைக்கிட்ட போய் நான் அப்பா கூட போய் விசாரித்தப்போ அவங்க வந்து இல்லை குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு என்னென்னமோ சொல்லி சமாளித்தாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஃபுட்டு ஸ்பாயில் ஆகியிருக்கு, அதை கேட்டால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.